ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லாங்குவேஜ், அப்புறம் ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூடு இருக்குது. ஸோ இதில் வந்து ஜிஎஸ் பார்ட்டு தான் வந்து நமக்கு டிசைடிங் ஃபேக்டராகவே இருக்கும். பிகாஸ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மேக்ஸிமம் படித்து நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க, 90-95+ கிட்ட. அண்ட் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நல்லா பண்ணிடுவாங்க. ஜிஎஸ் தான் வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அந்த ஜிஎஸ்ஸை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக கவர் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட் ஸ்கெடியூல் தான் இது. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்க்கானது June 15 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் இதில் வந்து செலக்டடாக, அதாவது வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் எவ்வளோ குவஸ்டின்ஸ் வந்து குரூப் டூவில் வந்து கேட்குறாங்க. இப்போ பாலிட்டினா நமக்கு ஒரு 15 டாபிக் இருக்குன்னா, 15-20 டாபிக்ஸ் இருக்குன்னா, அதில் மெயினான 15 டாபிக்ஸ் எதுலேருந்து அதிக குவஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அந்த டாபிக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், அப்புறம் யூனிட் 8. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து எவ்வளோ குவஸ்டின்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்ற ஆஸ்பெக்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து போகும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லாங்குவேஜ்லமே கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கான வீடியோ கிளாஸஸ் வந்து கொடுத்துருவோம். அண்டு இது வந்து இந்த வீடியோ கிளாஸ் வந்து ஆப் மூலமாக தான் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 60 டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து செலக்டடாக சூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக நமக்கு வந்து ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 80-90 டாபிக்ஸ் இருக்குன்னா அவ்வளோ இருக்கு, அது 80 தான் இருக்கும். ஸோ அதில் வந்து மெயினான 60 டாபிக்ஸ், இந்த 60 டாபிக்ஸை நம்ம நல்லா படித்தாலே வந்து குரூப் டூவில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து 70-66 மாதிரி ஒரு பிளான், அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 60 அடித்தாலே ஒரு நல்ல ஸ்கோர் தான், ரொம்பவே நல்ல ஸ்கோரு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ கிளாஸஸ் வந்து கொடுத்துருவோம் ஈச் டாபிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் அந்த வீடியோஸ்க்கான PDF வந்து கொடுத்துருவோம். ஸோ அதான் கிளாஸஸ்க்கான மெட்டீரியல் வந்து ரெண்டு லாங்குவேஜஸ்லேயும் இருக்கும். அண்ட் எவ்ரி டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் அனலிசிஸ் அதுக்கான வீடியோஸாக வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டு, அதுக்கான PDF, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் அனலிசிஸ் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு 60% அந்த டாபிக் கவர் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் அனாலிசிஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆவீங்க, ஒரு 20% இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு 90% மாறும். அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு 10%, அதாவது அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு 10% இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. ஸோ இப்படி தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அண்டு ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 50 குவஸ்டின்ஸ் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. 2 days ஒன்ஸ் டெஸ்ட் இருக்கும், டெய்லி ஒரு டாபிக், அதாவது 2 days ஒன்ஸ்னால் இன்றைக்கி ஒரு டாபிக் நாளைக்கு ஒரு டாபிக்ன்ற மாதிரி தான் பிளான் வச்சுருக்கோம். அண்ட் போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு, பிகாஸ் இதில் வந்து நம்ம ஜிஎஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் இதுக்கான டெஸ்ட் குவஸ்டின்ஸ் பல்காக வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஃபீஸ் வந்து 500, தட் இஸ் ரியல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 800. ஃபர்ஸ்ட் 25 மெம்பர்ஸ்க்கு மட்டும் 500ன்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 80:20 ப்ரின்ஸிபல் படி தான் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஜிஎஸோட சிலபஸில் 80% கிட்ட கவர் பண்ணுவோம். ஸோ இந்த 80% தான் நம்மளுடைய 100% மார்க்ஸை டிசைட் பண்ணுறக்கூடிய டாபிக்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70 குவஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்ற பட்சத்தில் ஒரு 66 கிட்ட டார்கெட் பண்ணி டிசைன் பண்ணது அந்த ஸ்கெடியூல். ஸோ ஆல்ரெடி சொன்னதான் வீடியோஸ், கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் அனாலிசிஸ், அப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் லேர்ன் பண்ணுறது. ஸோ இதில் மெயினாக என்னென்னா இந்த ஜிஎஸ் கவர் பண்ணும்போது எல்லாருக்கும் நிறைய போர்ஷன்ஸ் அங்கே இங்கே அது இதுன்னு படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் எந்த டென்ஷனும் இல்லாமல் படிக்க போகிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இது அதே சமயத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ்க்கான குவஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ அதையே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுறதுக்கு டெய்லி 3 hours ஸ்பெண்ட் பண்ணால் போதும்.
ஒவ்வொரு டாப்பிக்கும் அந்த டாப்பிக்கான கண்டென்ட் பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதை படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பார்த்துட்டிங்கன்னா 3 ஹவர்ஸ் போதும். அதை தவிர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா டைமில் டெய்லி 1 ஹவர் ஆப்டிடியூட் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் லாங்குவேஜ் வந்து ஒரு 2 ஹவர்ஸ், பிகாஸ் ஒரு 4 மந்த்ஸ் கிட்டே இருக்குன்ற பட்சத்தில் அழகாக பிளான் பண்ணி இதை வந்து கொண்டு போகலாம். டெய்லி 6 ஹவர்ஸ் ஸ்டடீஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணாலே குரூப் 2 ஹவர்ஸ் சூப்பராக வந்து வின் பண்ணலாம். ஸோ இதில் வந்து டோட்டலாக 38 டெஸ்ட் வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ 30 வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, 5 வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு, அண்டு 3 வந்து மார்க் டெஸ்ட். ஸோ போனஸ் ரிசோர்ஸஸ் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ கொஸ்டின்ஸ் பர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ், ரிவிஷன் டெஸ்ட்டில் 200, மார்க் டெஸ்ட்லேயும் 200 கொஸ்டின்ஸ். டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 4000 கொஸ்டின்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ எல்லா ரிசோர்ஸஸுமே உங்களுக்கு வந்து ஆப்பில் வீடியோஸ், PDF, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் வீடியோஸ், அதை தவிர்த்து டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி இது PDF வைஸ் ஷேர் பண்ணுறது தான். ஸோ அதுதான் நமக்கு வந்து டெய்லி அப்டேட்க்கு கொஞ்சம் உங்களை இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டெஸ்ட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து டெலகிராமில் வந்து தருவோம். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்மார்ட் GS 60 டாபிக் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனல் டேட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 டேஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எல்லா மோட்லேயும் நீங்கள் வந்து பே பண்ணலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் டெக்ஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினதுக்கப்புறம் நாங்கள் வந்து கூகுள் ஃபார்ம் கொடுப்போம். ஸோ அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து தரணும். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னதான், கிளாஸஸ் PDF இதெல்லாமே. ஸோ இது இந்த கண்டென்ட் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 90% ஸ்கூல் புக் தான். அதுக்கப்புறம் வேறு எதாவது எக்ஸ்ட்ரா தேவைன்னா கொஞ்சம் இன்டர்நெட்லேருந்தும் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து தருவோம். ஸோ உங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான ஸ்கெடியூல். இது தான் ஒவ்வொரு டாபிக் வைஸ் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டாபிக், 2 டேஸ் 1 டெஸ்ட் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ அழகாக வந்து பிளான் பண்ணி டிசைன் பண்ண ஸ்கெடியூல் இது. இதை வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி GS பார்ட்டை ரொம்பவே ஈஸியாக முடிக்கலாம். நிறைய கச்சு நான் அது படிக்கணும் இதை படிக்கணுன்றதை விட இதை சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. Thank you.